வணக்கம். நம்ம இப்போ குருகுல வழியில் நுண்ணறிவு களஞ்சியம் அப்படிங்கிற அறிவு களஞ்சியத்தின் ஒரு பகுதியாக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த எங்களுடைய அறிவு களஞ்சியத்தினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்னா, ஆறாவதுலேருந்து பத்தாவது படிக்கின்ற மாணவர்களாக நம்மளுடைய குழந்தைகள் இருந்தாங்கன்னா குறிப்பாக அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அப்படிங்கிற நேரத்தில் ஒரு விஷயத்தை கேப்சர் பண்ணி மைண்டில் வச்சுக்க முடியும், காலத்துக்கும் அழியாமல் ஸ்டோர் ஆகும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே போனோம்னா சில விஷயங்களை கேட்கவே பிடிக்காது, அதுக்கப்புறம் அது எங்கே போய் நமக்கு ஸ்டோர் ஆகுறது. ஸோ அதனால் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரை படிக்கின்ற எல்லோரும் கண்டிப்பாக இந்த வீடியோக்களை பார்க்கணும். அதுவும் கூட பெற்றோர்களும் சேர்ந்து பார்க்கறது இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மேபி பெற்றோர்களுக்கும் சில விஷயங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒருவேளை கற்றுக்க மறந்த சில விஷயங்கள் அதில் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, இந்த டிவிடியாகவோ இல்லை யூடியூப் வழியாகவோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பகிருங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை பற்றி நாலு பேர்கிட்ட பேசுங்கள். ஒரு டிவிடியாக இருந்ததுன்னா அந்த டிவிடியை காப்பி எடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க, இல்லை டிவிடியை நீங்கள் பார்த்துட்டு கொடுங்கன்னு சொல்லி கொடுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தில் இதை பகிர்ந்துக்குங்க, எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்துங்க. அடுத்தது, பிடிச்சு இருந்ததுன்னா, ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. இப்போ நாங்கள் இந்த ஒரு விஷயத்தை எடுக்கிறோம் அப்படின்னா இதுக்காக ஒரு பெரிய டீமே உட்காந்து மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுக்கிறோம். ஏன்னா ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற அதே விஷயத்தையே நாங்களும் சொல்லி கொடுத்தா போர் அடித்து போயிடும். எது அங்கே மிஸ்ஸிங், எது வந்து ஸ்கூலில் சொல்லி கொடுக்கல, எது தெரிஞ்சால் நம்ம பையன் இன்னும் இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து ஒரு பெரிய டீம் இதுக்கு பின்னால் வேலை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் எதுவுமே நமக்கு வந்து ஃப்ரீ கிடையாது. ஆனால் இது பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் பே பண்ணலாம். அது எப்படின்னா உங்களால் முடிந்த அளவு நீங்கள் என்ன பண்ண முடியுமோ, மினிமம் ஒரு 500 ரூபாய், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அது நேர்மையான வழியில் இந்த ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சி இந்த களஞ்சியத்தை பில்டு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உபயோகப்படுத்தப்படும். ஸோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இல்லை பேமெண்ட் பண்ணணும்னா எப்படி பே பண்ணணுன்ற டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னா இந்த 850-850-2000 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கூடவே எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். இதில் நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, தமிழில் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக வாங்கி நீங்கள் படிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அறிவு வளரும் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம். ஸோ http://ckea.collectiva.in அப்படின்ற வெப்சைட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி விசிட் பண்ணுங்கள். அதில் நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்குது, நீங்கள் வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஓகே, நவ் வி கோ டு த டாபிக். தேங்க்யூ. எக்ஸலண்ட். குருகுல வழியின் நுண்ணறிவு களஞ்சியம் அப்படிங்கிற அறிவு களஞ்சியத்தின் நான்காவது தலைப்பு என்ன அப்படின்னா, உயிர் சக்தி கர்மா. இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஓகே, நமக்கு அடிக்கடி நிறைய கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னா, உயிர்னா என்ன சார், உயிர்னா என்ன? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் ஏன் கஷ்டப்பட்டுருக்கேன், எனக்கு ஏன் கஷ்டம், இவ்வளோ கஷ்டம் ஏன், நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் என்ன தான் பண்ணுவார். அடுத்தது, எல்லாருக்கும் பயம், சாவுன்னா பயம். அப்போது சாவுன்றது ஏன் நம்ம பயப்படுறோம், இறந்ததுக்கு பின்னால் இந்த உயிர் என்ன நடக்குது, அது என்ன பண்ண போகுது? இதில் தமிழர்களின் ஆராய்ச்சி முடிவு என்ன சொல்லுது? ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். ஸோ இதை தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னால் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா முழுமையாக இரட்டிப்புத்தன்மையுடையது. இரட்டிப்புத்தன்மையுடையது அப்படின்னா சரியா தப்பா, இரவா பகலா, மகிழ்ச்சியா துக்கமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டே போகலாம். என்னது பெருசா, ஒன்றுது பெருசா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கொள்கை பெரிய விஷயம், எந்த ஒரு சாமி பெரிய விஷயம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரெண்டு ஆன்சர் இருக்குது, எது சரி எது தவறு. ஸோ இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சரி தவறுக்கு சில விஷயங்களுக்கு முடிவு கிடைக்கும், சில விஷயங்களுக்கு முடிவு கிடையாது, நம்ம உணரத்தான் முடியும். சரி, முடிவு எது எதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த அறிவு இயல் சார்ந்த எல்லாவற்றுக்கும் நம்மளால் ஒரு முடிவுக்கு வந்துட முடியும். இந்த ஐம்புலன்களால் நம்ம ஒரு விஷயத்தை உணர முடிகிற ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும், நம்ம அது சரியாக தப்பான்னா இதுதான்ப்பா சரி அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டு சாப்பாடு இருக்குது, இது ரெண்டில் எது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்தோம்னா ஒரு முடிவுக்கு வந்துடலாம், ஓகே இதுதான் நல்லா இருக்கு அது நல்லா இல்லை, இந்த சினிமா நல்லா இருக்கா அந்த சினிமா நல்லா இருக்கா, நம்ம பார்க்குறோம் என்ஜாய் பண்ணுறோம் கண்டுபிடிச்சிடறோம் ஓகே இதுதான் நல்லா இருக்கு. ஸோ இதையெல்லாம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, எதெல்லாம் அறிவு இயலுக்கு உட்பட்டதோ இது எல்லாவற்றிலும் நம்ம வந்து சரி தவறு அந்த இரட்டிப்பு தன்மைக்கு நிச்சயமான ஒரு முடிவு கொண்டு வந்துட முடியும். ஆனால் சில விஷயங்களுக்கு அறிவு இயலுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களுக்கு முடிவு நிச்சயமாக கிடையாது, இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சில விஷயங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்து கடவுள்கள் பெரிய கடவுளா, கிறிஸ்துவர் பெரிய கடவுளா, இல்லை அல்லாஹ் பெரியவரா, இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முடிவு கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவருடைய ஆங்கிளில் இதுதான் சரி இதுதான் சரி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புக்கு இருக்குது, இதனுடைய கண்டென்ட்டை வச்சே சொல்லிடுறேன், இதுதான் எங்களுக்கு தான் பெஸ்ட்டுன்னு ஒருத்தர் சொல்லலாம், இன்னொருத்தர் சொல்லலாம் எங்கள் புக்கு சின்னதாக இருக்குங்க ஆனால் உலகம் ஃபுல்லாக நாங்கள் இது வந்து பயன்பாட்டில் இருக்குது இதுதான் பெருசு அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். ஸோ சில விஷயங்கள் அறிவு இயலை சாராத எல்லா விஷயங்களுக்கும் முடிவு கண்டிப்பாக கிடையாது. யார் அங்கே புத்திசாலியோ நல்லா வாக்குவாதம் பண்ணுறானோ அவன் அந்த டைமில் ஜெயிச்சதாக வேணால் சொல்லலாமே ஒழிய உண்மையான முடிவுங்கிறது அங்கே வராது. அதனால் இப்போ என்ன நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் உயிர் சக்தி கர்மா, இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, இது அறிவு இயலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், அதனால் இதுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது. நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலாம் ஆனால் நம்பாதீங்க, ஆ இவர் சொல்கிறது சரி சூப்பர் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராதிங்க. என்கிட்ட யாராவது ஒருத்தர் சொன்னார்னா நான் ஒரு முடிவுக்கு வரமாட்டேன். நான் வந்து கிருஷ்ணரை பற்றி யாராவது சொன்னாலும் கேட்பேன், சிவனை பற்றி யாராவது சொன்னாலும் கேட்பேன், கிறிஸ்துவை பற்றி யாராவது சொன்னாலும் கேட்பேன், அல்லாஹை பற்றி யாராவது சொன்னாலும் கேட்டுக்குவேன். ஆனால் எது பெஸ்ட்டு அப்படின்னு நான் டிக்ளேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நான் உணர வேண்டிய விஷயம், அது நான் உணர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் சம காலங்களில் நிறைய பேர் இந்த அறிவு இயலை தாண்டி போகிறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சில முயற்சியில் சில பேர் சக்ஸஸ் ஆகியிருக்கலாம், வெற்றி அடைஞ்சிருக்கலாம், அவங்கெல்லாம் சில வழிமுறைகளை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வழிமுறைகளை ஆளாளுக்கு ஒன்று வச்சுக்கிட்டு என்னுடைய மேப்பு தான் கரெக்டு உங்களுடைய மேப்பு தான் கரெக்டு அப்படிங்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. அதற்கு பதிலாக ஒவ்வொன்றா எடுத்து ஃபாலோ பண்ணலாம், எது நமக்கு அறிவு இயலை தாண்ட உதவி செய்யுது அப்படிங்கிறத உணர்வு பூர்வமாக உணரணும். அதை விட்டுட்டு இவர் சொல்லிட்டாரு இதுதான் சரி, அவர் சொன்னார் அதுதான் சரின்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ முதல்ல இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்தராக நம்ம அடுத்த டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இப்போ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் சரி தப்பு அப்படின்ற எந்த எண்ணமும் வைக்காமல் சும்மா கேட்டுக்குங்க, சும்மா கேட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் நடக்கும் போதும் அது உங்களுக்கு உணர்வு பூர்வமாக நிச்சயமாக ஏதோ ஒரு இடத்துல உணர்வீங்க, அது உணரணும். அது உணர்றதோடு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வராதிங்க, நானும் வரமாட்டேன். ஸோ என்கிட்ட ஏற்கனவே சொல்லும்போது நிறைய புத்தகங்கள் படிக்கும்போது நான் எந்த முடிவுக்கும் வரல,
அந்த விஷயங்களை லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ அதில் நான் என்ன உணர்ந்துக்கிட்டனோ அதை தான் இப்போ உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க அடுத்த டாபிக்கு போகலாம். தேங்க்யூ, கீப் வாட்சிங். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.